ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்று 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் மெயினாக வந்து நோட்ஸையோ இல்லை புக்ஸையோ வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்க? நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், 100க்கு 90% எல்லாருமே கேம் ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நிறைய சைனீஸ் ஆப்ஸ் வந்து அவங்க வந்து பேன் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ அந்தமாரி பேன் பண்ண ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் ஸ்கேனரும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சைனீஸ் ஆப்ஸ்லாம் பேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம யூடியூப் சேனல்ஸே பார்த்திங்கன்னா தமிழ்லேயே நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த ஆப்ஸுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் ஸ்கேனர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்களாம் இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சும்மா ஸ்கேனர்னு போட்டாலே பல விதமான ஆப்ஸ் வரும். ஸோ இப்படி போயிட்டுருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் யூஸ் பண்ணி நான் சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர் ஆப் தான். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ஆப், இது எப்படிலாம் பயன்படுத்தலாம், கேம் ஸ்கேனரோட இது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான், மறக்காம அதை லைக் பண்ண எடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண எடுத்துங்க, அதான் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் நிபுணர் நிதிஷ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் ஸ்கேனர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய வாட்டர் மார்க். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கரெக்டாக வந்து ஸ்கேன் பை கேம் ஸ்கேனர்னு வரும். ஸோ இந்த இஷ்யூ வந்து நிறைய பேர் சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, காசுலாம் கட்டி ப்ரைம் கஸ்டமரெலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இந்தமாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தமாதிரி நம்ம கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி குவாலிட்டியாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய எந்த ஆப்பும் நான் எனக்கு தெரிஞ்சு பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்க, ரீசெண்டாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பு தான் கிளியர் ஸ்கேன். இந்த ஆப்பை பற்றி தான் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, கிளியர் ஸ்கேனுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சஜஷன்லேயே தான் இருக்கும். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் நடுவில் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஸ்கேனர் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ஸ்கேனர் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதில் நீங்கள் போய் ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா ஸ்பெஷல் இந்த ஆப்பில் நீங்கள் கேட்கலாம். ஸோ கேம் ஸ்கேனோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமருக்கான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை ஸ்கேன் பண்ணக்கூடிய பேப்பரோ இல்லைனா டாக்குமெண்ட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அதெல்லாம் மெயினான ஒரு விஷயம், இதில் வாட்டர் மார்க்கே நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதுமாரி நிறைய பல விதமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஆப்பில் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல எடுத்த உடனே கேமரா ஆக்சஸ் அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, புக்கோ இல்லை பேப்பரோ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னா, அது வந்து டாக்குமெண்ட்டாக இல்லை பிக்சரா இல்லைனா வந்து என்னன்னு சொல்லிட்டு அதுவே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாலு விதமான சஜஷன் காட்டும், ஒரிஜினல், ஃபோட்டோ, டாக்குமெண்ட், ஆர் கிளியர்னு சொல்லிட்டு. இது ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வேரியாகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவுக்கும் அந்த டாக்குமெண்ட்டு கொடுக்குறதுக்கும் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ இங்கே தெரியுதா, ஸோ அந்த ஷேடோலாம் தெரியாமல் வந்து இது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அதேமாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எப்போ வேணாலும் நீங்கள் இந்த ஒரு ஒரு பேஜையும் வந்து தனித்தனியாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா கூட இதோட அது லெட்டர்ஸ்லாம் இவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை சிங்கிள் சிங்கிள் பேஜாக மட்டும் இல்லை, நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆப்ஷன் பேஜை கூட வச்சுட்டு நம்மளால் தொடர்ச்சியாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேஜையும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது க்ரியேட் பண்ணும்போதே நம்ம நிறைய கேட்கும், உங்களுக்கு கலராக இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லை வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக வேணுமா இல்லைனா வந்து ஃபோட்டோவாக வேணுமா இல்லைனா எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை நம்ம கொடுத்துட்டோம்னா எல்லாமே டிஃபால்ட்டாக அதே மாதிரியே நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அது மாதிரியே வந்துடும். நம்ம வந்து நாம தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்ல, இப்போ சப்போஸ் வேறு யாருனா ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ அனுப்பிச்சிருந்தா கூட அந்த ஃபோட்டோஸ் கூட நம்ம கரெக்டாக க்ராப் பண்ணி அதையும் நம்ம டாக்குமெண்ட்டாக மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கான அதோட கிளியாரிட்டி பார்த்திங்கனாலும் ரொம்ப கிளியராகவே இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஒரு ஒரு ஃபோட்டோவாக தனித்தனியாக இருக்கிறதால நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ முதல்ல வரணும் எது கடைசியாக வரணும்னு சொல்லி நாமளே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டு அந்த ஆர்டருக்கு அப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து PDF சைன் கொடுத்தோன்னா அது வந்து தானாகவே PDF-ஆக மாறிடும். ஸோ அந்த PDF வந்து நம்மளுக்கு யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, மூவ், காப்பி, கொலேஜ், இந்தமாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்புக்குள்ளேயே கூட நம்ம கொலேஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து தனியாக ஒரு ஃபைலாகவே நம்ம கொலேஜ் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PDF செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எந்த மாதிரி ஷீட்டில் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைல் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஆக்சுவலாக இல்லை மீடியமா இல்லை வந்து ஹையில் வேணுமா அந்தமாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைலை ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு பாஸ்வேர்டு கூட போட்டு ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம எப்படி எந்த மெத்தடில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம டிரைவில் போட்டால் போடலாம், இல்லை டெலகிராம் அனுப்பதான் அனுப்பலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுறதா தான் பண்ணலாம். இந்தமாரி பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஒரு பிக்கையுமே நம்ம தனியாக வந்து கேலரியில் தனியாக இமேஜ் ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக இந்த ரைட் சைடு கர்னரில் எடிட்டிங்கிற மாதிரி ஒரு பென்சில் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒரு பிக்குக்கும் போயிட்டு, ஏன்னா ஹைலைட் பண்ணி காட்டணுன்னா அந்தமாரி பிக்கை கூட நம்ம வந்து அந்த ஒப்பாசிட்டி லெவல், அந்த சைஸு, என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் வேணும், அந்தமாரி கஸ்டமைசேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை கொடுத்துட்டு எந்த லைனை வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணுமோ அந்தமாரி கூட காட்டலாம். இது ரொம்ப போச்சுன்னா அந்த லைனே நம்ம அழிக்கிற மாதிரிலாம் கூட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டன் ஏற்றுனிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்கேன்டு இமேஜ்னு இருக்குதுன்னா, இதை இந்த ஆப்புக்குள்ளேயே டாக்குமெண்ட்டில் ஏன்னா ஒன்று செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்கு மேலே இன்னொரு டாக்குமெண்ட்டாக கூட நம்ம வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அது என்னென்ன ஷேப்பில் வேணும், என்னென்ன சைஸில் வேணும் கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எப்படின்னா, சிக்னேச்சர் தொட்டவுடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த சிக்னேச்சரை வந்து நம்ம இங்கேயே டிஜிட்டலாக போடுற மாதிரி வரும். அந்த போட்டதுக்கப்புறம் அது என்ன கலரில் வேணும், என்ன சைஸில் வேணும், எவ்வளோ ஒப்பாசிட்டியில் வேணும், இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் எங்கே வேணுனாலும் நம்ம ஏற்ற மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இதில் ஒரு மெயின் ஃபீச்சராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நான் தனியாகவே ஃபோட்டோவோ என் சிக்னேச்சர் வச்சுருக்கேன், அதை எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இங்கே கேலரியில் போயிட்டு நீங்கள் எந்த சைன் வேணுமோ அதை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை எடுத்துன்னு வந்துட்டு அது எந்த கலரில் வேணும், எந்த ஒப்பாசிட்டி லெவல், எந்த சைஸில் வேணும்னு செட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்து மற்ற டாக்குமெண்ட் கூட வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இமேஜ் ஆட் பண்ணாலோ அதை ஆட் பண்ணுறதுக்கு அதோட பிரைட்னஸ் லெவல், கான்ட்ராஸ்ட் லெவல், சேச்சுரேஷன் லெவல், ஒப்பாசிட்டி லெவல்னு சொல்லி நம்ம மாற்றிக்கிற மாதிரி இதுலேயும் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் நம்ம ஏன்னா டெக்ஸ்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கணுமோ, இல்லை அந்தமாரி என்ன டைப் பண்ணி இல்லை டாபிக் மாதிரி வைக்கணுமோ அந்தமாரி நம்ம டைப் பண்ணிட்டு அதுக்கான கலர், அதுக்கான சைஸ்லாம் செட் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம டிஃபால்ட்டாக வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இல்லை நார்மலாக செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜஸ் பற்றியும் ஏ போஸ்டர் பற்றியும் டிஃபால்ட்டாக என்னென்ன நமக்கு வந்து இமேஜில் வரணும், ஸோ இந்த மாதிரி தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம சைன்இன் பண்ணுற வேலையும் மெயினாக இல்லை. ஸோ இந்த ஆப்போடைய மெயினான ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ்னு என்ன கேட்டிங்கன்னா, இதில் வந்து வாட்டர் மார்க் முக்கியமாக இல்லை, அது இல்லாமல் ஸ்கேன் பண்ணிக்கிற டாக்குமெண்ட் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ மற்றபடி கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயினாக வந்து நம்ம வீடியோவில் நான் ஷூட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் நெட்டே ஆன் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் ஆனில் இருந்துச்சுன்னா இதில் வந்து பயங்கரமான ஆட்ஸ் வருது. ஸோ ஆட்ஸ் வரது பிரச்சனை மட்டும்தான் நான் இதில் ஒரே ஒரு கானாக சொல்ல போகிறேன். ஸோ இது இந்த ஆட் வர பிரச்சனையை தவிர்த்து நமக்கு வேறு எதுவுமே இதில் வந்து கான்ஸாக தெரியல, மற்ற எல்லாமே ப்ரோஸாக தான் தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனா வந்து இந்த காலேஜ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன ஆப் வேணும்னு கேட்டாங்கன்னா, அவங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அதெல்லாம் இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு நான் உங்கள் நெபி டெக்னிட்டிஸ் சைனிங் அவுட். பாய்.